Hi friends, welcome to Anna's Cooking. இன்றைக்கி நம்ம ஆனஸ் குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி குக் வித் கோமாளியில் விதுலேக்கா அவங்க வந்துட்டு ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் அப்படின்னு வந்து ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி எப்படி ட்ரை பண்ணுறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த மாதிரி குக் வித் கோமாளியோட ஸ்பெஷல் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம். இது வந்து அந்த காலிஃப்ளவர் இருக்க அந்த புழு பூச்சியெலாம் வந்து போகிறதுக்காக வந்து இப்படி நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைக்கணும். அடுத்தது காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மைதா 1/2 கப்பு, அது கூட கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி நம்ம சுட்டு எடுக்கணும். அப்போ அந்த பஜ்ஜி மாவு எப்படி அந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி வந்து இருக்கணும். அடுத்தது இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துகிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி அந்த காலிஃப்ளவர்லேருந்து மாவு ஒட்டி வந்திருக்குன்னு இந்த மாதிரி நல்லா ஒட்டணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஸ்லோவாக ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் புரட்டி புரட்டி கொடுத்து அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வறுத்தெடுத்து அந்த கிளிப் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் அந்த பொரிச்செடுத்த எண்ணெயிலிருந்தே நான் வந்து சேர்த்திட்டேன். அடுத்தது இதில் 4 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதில், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுத்தது இது கூட வெங்காயம் சேர்த்த போகிறோம். 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்த போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டு காலிஃப்ளவரில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அல்லது அதிகமாக வேணும்னா கூட கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து சாஸ் சேர்த்துடலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அப்புறமா ஹனி, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடலாம். இது வந்து அந்த மஞ்சூரியன் டைப்பில் வந்து இருக்கும். அந்த கிரேவி வந்து இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். ஸோ திக்காகிறதுக்கு எப்பயும் போல் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்த போகிறோம். இது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு அது வந்து நல்லா திக்கனாகி வரும். இந்த பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காயிட்டு வருது பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் வந்து இதில் நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் எல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். இது வந்து அப்படியே அந்த மஞ்சூரியன் டைப் ரெசிபி தான், பட் நம்ம அந்த பூண்டு நிறைய சேர்த்து ஹனியெல்லாம் சேர்த்துறதுனால இதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்வீட்டும் இல்லாமல் கொஞ்சம் காரமும் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குக் வித் கோமாளியில் வர வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.